Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த சாமி ஏன் தான் இப்படி சோதிக்குதுன்னு தெரியல. யாரும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அவங்க முகத்திலேயே ஒழிக்கிற மாதிரி ஆயிடுது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என் முகம் ராசியான முகம் தான் எல்லாரும் சொல்றாங்கம்மா. தம்பி, நான் உன்ன சொல்லலப்பா. இருக்கிற கடுப்பு போதாதுன்னு நீ வேற. ஒழுங்கா நேரத்திலே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அந்த வேலையை மட்டும் முடிச்சிருந்தா கண்டவளை பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. மார்க்கெட்டு போனீங்கன்னா பழைய காய் தான் கிடைக்கும். நான் குடுக்கற காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி. ஏன்பா, நான் எதை தனியா புலப்பட்டு போறேன்பா? நீ கொஞ்சம் சும்மா, எதுக்கு எடுத்தாலும் நோய் நோய் நின்று. மயிலு அக்கா, நீ எதுக்கு காயெல்லாம் வாங்குற? சமைக்கணும்லக்கா. நீ வீட்டுல சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டியாக்கா? எத்தனை நாளைக்குதான் வெளியில ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிடுறது? அதான் சமைக்க ஆரம்பிச்சுட்ட. காலையிலயே டிஃபனையும் சாப்பாடையும் ரெடி பண்ணிடுவேன். சூப்பர் மயிலு, கொஞ்சம் கொஞ்சமா முழு குடும்ப தலைவிய மாறிட்டு இருக்கல்ல. நல்ல விஷயம்தான். ஆனா உன் படிப்பு என்ன ஆகுறது? ஐபிஎஸ் ஆகணும்ன்ற கனவு என்ன ஆகுறது? குடும்ப தலைவியா இருந்தா படிக்க முடியாதா இல்ல படிக்க தான் கூடாதா? நான் படிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு ஐபிஎஸ்க்கு தயாராகணும்னா அது கஷ்டம் தானம்மா? ஒரு கஷ்டமும் இல்லக்கா. பல பேரு கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிட்டு கூட கலெக்டராவும் பெரிய போலீஸ் ஆபீசராவும் ஆயிருக்காங்க. நாம நம்ம இலக்க அடையறதுல தீவிரமா இருந்தா போதும்க்கா. கல்யாணம் பண்ணிக்கிறதோ குழந்தை பெத்துக்கிறதோ அதுக்கு ஒரு தடையாவே இருக்க முடியாது. நான் இப்படி சொல்றதுனால நானும் இப்ப குழந்தை பெத்துக்கிட்டு தான் சாதிக்க போறேன்னு அர்த்தம் இல்லக்கா. எனக்கு என் கனவு முக்கியம். புருஷன், குடும்பம் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான். நான் நினைச்சதை அடையாம என் கனவை நிறைவேற்றாம குடும்ப வாழ்க்கைய பத்தி என்னால யோசிக்கவே முடியாது. என் புருஷனுக்கு சமைச்சு போடுறதுனால நான் வழி மாறி போயிட்டேன்னு நினைச்சிடாதீங்கக்கா. ஏமா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க பாட்டுக்கு வெண்டைக்காய உடச்சு உடச்சு போடுறீங்க. இப்படி உடச்சு போட்டா மத்தவங்க எப்படிமா வாங்குவாங்க? வெண்டைக்காய்னா உடச்சு பார்த்துதான் வாங்க முடியும். அதுக்கு நீ இவ்வளவு ஆவேசமாவ உழைப்பீங்க? இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் வாயிருந்தா கியா கியான அழுதுருக்கோமா? பொண்ணு பதமா எப்படி எடுத்து போட்டு வாங்குது பாருங்கம்மா. சோதிச்சு வாங்கதுல தப்பு இல்ல. நான் தான் பிஞ்சு காயின்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறம் நீங்க உடச்சு உடச்சு போட்டு பாத்தீங்கன்னா எப்படிங்கம்மா? நல்லது கெட்டது சொல்லி வளர்த்த பொண்ணே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாப்பா. வியாபாரம் பண்ற நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மூ வார்த்தைய நான் எப்படி பண்ணப்படுது? அதான் ஒவ்வொன்னா பாத்து பாத்து எடுத்துட்டு இருக்கேன். அது உனக்கு சரி பண்ணலனா உன் காயே எனக்கு வேண்டாம். ஆளை விடு, இந்த ஆளை விடு. அம்மா, Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.